வணக்க நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் கேரட் அல்வா எப்படி செய்யலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் கேரட், முந்திரி பருப்பு, பால், நெய், சர்க்கரை. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி கொஞ்சோடு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பேன் சூடவுடனே நம்ம வந்து கேரட்டு போட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணலாம், வளர்க்கலாம். இப்போ அது நல்லா வதக்கலாம். ஒரு இந்த கலர் வந்து உங்களுக்கு லைட்டாக மாறும். அப்பப்போ லைட் லைட்டாக இந்த கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த அல்வா. அப்பப்போ அப்படியே லைட்டாக வதக்கி கொடுத்துருந்தா கேரட் வந்து ஒன்று போல் வேகும் உங்களுக்கு. இப்போ இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ வந்து பால் ஊற்றலாம். இப்போ பால் ஊற்றுறேன். காய்ச்சின பால், நல்லா காய்ச்சின பால், ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த சிம்மிலே லைட்டாக இந்த கேரட் வந்து நல்லா இந்த பாலே வேகணும். பால் உங்களுக்கு இந்த கேரட் வேகட்டும். இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு பண்ணலாம், ஸ்வீட் டக்குன்னு யாருக்குனாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கேரட் இருந்தால் போதும், கேரட்டு பால் உங்களுக்கு இருந்தாலே போதும். கேரட் அளவு நம்ம பண்ணிடலாம் டக்குன்னு. இப்போ இது வேகட்டும். இப்போ கேரட் நல்லா உங்களுக்கு வெந்துட்டு இருக்கு. அது அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா நல்லா அந்த பாலில் வந்து நல்லா வேகும். அப்பப்போ ஒரு ரெண்டு செகண்ட், ஒரு மூணு செகண்டுக்கு நீங்கள் இப்படி கிளறிட்டே இருக்கணும். இந்த நல்லா உங்களுக்கு பப்புள்ஸாக வந்து நல்லா வேகுது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கணும். பால் வந்து வத்தணும். நான் வந்து சிம்மில் வச்சு வச்சு வைக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சில்வர் சட்டி தான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஆனால் பால் வந்து வத்தணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பால் இப்போ முக்கால்வாசி வத்திருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நல்லா கேரட் வேக போகுது. பால் நல்லா நமக்கு வத்து, பால் கொஞ்சம் வத்தினப்போ சர்க்கரை போடுங்க. முதலே நம்ம சர்க்கரை போட்டோன்னா, ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு தண்ணி வந்து இலகும், ரொம்ப ஒரு மாதிரி கெட்டி பதமாக இருக்கும். ஸோ நல்லா பால் கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணலாம். ஸோ பால் வந்து ஓரளவுக்கு நம்ம வத்து, இன்னும் கொஞ்சம் பால் ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு. பால் அந்த வகையில் இனியை வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். சர்க்கரை ஒரு அரை கப். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ சர்க்கரை போட்டு நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க. அதான் முதல்ல பால் லைட்டாக கொஞ்சம் கட்டியானப்ப நம்ம இது வந்து ஊற்றணும். வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இனி நம்ம இப்படி கிளறிட்டே இருந்த அல்வா இது நம்மளுக்கு வரும். இப்போ சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா வத்துது. இப்போ வந்து நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கிறதுனால அல்வா ஸ்டேஜ் நம்மளுக்கு இன்னும் பொண்ணு நேரத்தில் வந்துடும். இது வந்து நம்ம நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கணும். தான் அந்த சர்க்கரை பாவம் நல்லா மெல்ட் ஆகி பத்தாச்சு. இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு இதை நம்ம போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு போடலாம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் போடலாம், எல்லாம் போட்டு நீ வந்து
இது லைட்டாக வதக்கி ஊற்றிக்கலாம். நல்லா நம்மளுக்கு வந்து அல்வா ஸ்டேஜ் இப்போ வரப்போகுது. இப்போ அல்வா ரெடி. அல்வா உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான அல்வா ரெடி. இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.